பெர்ஃபெக்ட் ஃபிட்டான பெண்கள் உள்ளாடைகளுக்கு பிரித்வி இன்னர்வியர்ஸ். பிரித்வி விமன்ஸ் இன்னர்வியர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பாசிட்டிவ் ஒண்ணு எதுமே இல்ல ப்ரோ உங்ககிட்ட. யூ மீன் பேஸ்ட்லா? சரி, அவங்கிட்ட பிடிச்ச விஷயம் ஓபனா சொன்னா சில எபிசோட்னா நான் ரேமாவால தப்பிச்சிருக்கேன். அக்காவா நடிக்கணும். எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கும். குட் குட் குட், ஆல் குட். எஸ், உங்க கால் ஷீட் தான் இப்ப கிடைக்க மாட்டேங்குது, ரொம்ப பிஸியா இருக்கு. அந்த ரீல்ஸ்லாம் நாங்க மாண்டேஜஸ்ல எடுத்துட்டோம். நிறைய ப்ளூபர்ஸ் நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரேமா, கரெக்ட் தானே? ஹேமாவா ரேமாவா? ரேமா, பாதி பேர் ஹேமா தானே கூப்பிடுவாங்க அவங்கள. ஓமா, ஹேமான் பாங்க, ரேஷ்மான் பாங்க, ரஹ்மான் பாங்க, ரேமா தவிர எல்லாம் கூப்பிடுறான் சொல்லுவாங்க. நான் கரெக்டா கூப்பிட்டுட்டேன். பசுபதி ப்ரோ, இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரேமாவை பத்தி ஒரு நல்ல விஷயத்தை நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சொல்லிட்டு அப்பதான் நம்ம தப்பா சொன்னா நம்ம போட்டு விடலாம். எப்பவுமே பெண்கள். ஆமா ஆமா, நான் பசங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். பையனாவே மதிச்சு பொண்ணாவே மதிக்க மாட்டியா நீ வந்து? இல்ல இல்ல, எங்க அம்மா வந்து பெண்களுக்கு தான் முன்னுரிமை. அப்ப ரேமா எனக்கு ஃப்ரெண்ட் தான் முக்கியம். சோ பசுபதி தான் ஃபர்ஸ்ட். எங்க யாராவது ஒருத்தர் முடிவெடுங்க, ரொம்ப நேரமா நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ங்க. சரி சரி, நான் சொல்றேன் ப்ரோ. தல நீங்களே நானே சொல்றேன். பாசிட்டிவ்னு எதுமே இல்ல ப்ரோ உங்ககிட்ட. யூ மீன் பேஸ்ட்லா? சரி, அவங்க கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படினா இல்ல சார். நான் ஓப்பனா சொல்லனா, நான் இப்போ டேர்ன் நான் இங்கிலீஷ்ல என்ன கரெக்ட் தானா? ஓகே, ஒரு மாதல் அறிந்தது காரணமே இவங்க தான். மாதெல்லாம் 30 டேஸா எதுவும் சொல்லாங்களே? அது இல்லை ப்ரோ, கொஞ்சம் இப்படின்னா இருக்கணும். ஏன்னா நான் ஒரு லோக்கல் ஏரியாவில் இருந்து இப்படின்னா பண்ணு, ஸ்டேஜில் இதெல்லாம் பண்ணு. நான் எப்படின்னா கிளாஸில் வந்து ஒழுங்காக பண்ண மாட்டேன், ஸ்டேஜில் வந்து ஃபுல்லாக அச்சு கழுத்திடுவேன். ஆனால் இவங்க கிளாஸில் இங்கே நீ பண்ணு, பண்ணால் தான் உனக்கு அது ஸ்டேஜில் வரும். அவங்களுக்கு தேவையும் இல்லை, அவங்க ஆல்ரெடி ஒரு ஆர்டிஸ்ட்டு, பெரிய பெரிய படத்துலனா பெரிய பெரிய படத்துலனா பண்ணுறாங்க. பட் அவங்க வந்து நாளைக்கு என் படத்துலேயே ஹீரோனியா ஆகிறதுக்கோசம் பிளான் போட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களா தெரியல. நான் வளரணும். ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் தான். ஸோ பாசிட்டிவ் பாசிட்டிவ் அதான் பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ். அவங்களை வந்து மேனர்ஸ், ஸ்டேஜ் மேனர்ஸ், அந்த ஸ்டேஜ் மேனர்ஸ் அதே மாதிரி இப்படி எல்லாம் இரு அறியாது கொஞ்சம் நல்லா. ஏன்னா நீ நல்லா பீக்காயின் வர கரெக்டா இங்கிலீஷ். ஓகே, ஸோ இப்படி ரீச் ஆகின வர இன்னும் நீ போகணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இவங்க தான் அவங்களோட பேர் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சோடனே உங்கள் ரியாக்ஷன் என்ன? இது ரியாக்ஷன் இல்லை, நான் உண்மையாக தான் பேசுவேன். எனக்கு எப்போவுமே போய் மட்டும் வரும். இவே ஒரு பசங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவானுங்க, உங்க போய் வர வச்சாங்க. நான் உண்மைதான் வச்சா பேசுவேன். ஸோ என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு பயந்தேன் ரேமா வந்தோடனே. ஏன்னா அவங்க வந்து நான் அவங்க டான்ஸ் நான் பண்ண அவ்வளோ எதுவுமே பார்த்து டான்ஸ் ஷோ நான் பார்த்தது இல்லை. நான் பண்ண ஏரியாவில் சாவு வந்தா டமாட்டுமா நான் ஆடுவேன். இவங்க பார்த்தோன்னே என்னடா இவங்க என்னடா ஆட போகிறாங்க, ஐய நம்ம ரெண்டு ரவுண்ட்லேயே வெளில தூக்கி அடிக்க போகிறாங்க போல, இதை வேறு பேரா போட்டாங்க அப்படி தான் மனநிலை. பட் அப்புறம் தான் சொல்லுவாங்கற, நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, தளபதி சொல்லுவாரு. அது இங்கே எனக்கு பட்டால் பட்டால் அடித்த மாதிரி இருந்தது. ஸோ அவங்க ஓப்பனாக சொன்னால் சில எபிசோட்னா நான் ரேமாவால் தப்பிச்சிருக்கேன். ஒரு ரெண்டு மூணு எபிசோட்னா. ஆனால் என்னோட அங்கே காம்படிட்டர் யாருன்னா ரேமா தான். ரேமாவுக்கு மேலே நான் கமெண்ட்ஸ் ஆகணும். அந்த மாதிரி தான் நான் இப்போ ஆடினேன். ரெண்டு எபிசோடாக நான் அதை தான் பண்ணியிருக்கேன். செலிப்ரேஷன் மட்டும் கொஞ்சம் செலிப்ரேஷன் ஜாலியாக ஆடிட்டேன். செலிப்ரேஷன் தப்பு, அதெல்லாம் தப்பு. தலை வலிக்கும். ஐயோ போட்டிருக்கீங்களா? பார்க்கலாம் உண்மையாலே ஒரு ரேமா வந்து வேற லெவல். அவங்க ஒரு கிரேஸான டான்சரு. டான்ஸ்னால் வேறு லெவல், எக்ஸ்ப்ரெஷன்னா அதான் சொல்லுவாங்களே வடிவேல் ஜோக்கில், என்ன கையை தவிர மூஞ்செல்லாம் வேலை செய்யுது. அது ரேமாவுக்கு வந்து
டான்ஸ் ஆடுவாங்க பட் மூஞ்சி ரொம்ப வேலை ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பயங்கரமா சரியா அப்பா பயங்கர லெவல் பாவம் ஃபியூச்சர்ல கல்யாணம் ஆயிட்டு அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்க எக்ஸ்பிரஷன் இல்லங்க ஒரு ஓவர் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு அவர் விடுங்க தேவையில்ல ஏதோ ஜோக்கு நினைச்சு போட்டேன் அது எடுக்கல சீரியஸ்னஸ் மட்டும் லாஸ்ட் ஒரு ரெண்டு எபிசோட் முன்னாடி சீரியஸாவே ஒரு லைக் ஒரு பயங்கர எமோஷனலான ஒரு ரவுண்ட் பண்ணோம் அப்பயாச்சும் சீரியஸா இருப்பான்னு பார்த்தா அப்பயும் சிரிச்சுட்டு இருக்கு சீரியஸா இருக்க மாட்டேங்குது நான் வந்து ஃபுல்லா இல்ல பட் ஸ்டேஜ்ல நான் வந்து மறுபடியும் சொல்றேன் ஸ்டேஜ்ல பண்ணிடுவா ஆனா அந்த பிராக்டிஸ் அப்பயோ மத்த இது அப்பயோ நானா வந்து குழந்தை வந்து இறந்து போறதுன்னு கையில இருக்கும் எனக்கு நீங்க வந்து சொல்லுங்க உங்களோட ஜர்னி பத்தி எப்படி இந்த பயணம் இருந்துச்சு நான் வந்து ஒரு நார்மலான ஃபேமிலி நார்மலான ஃபேமிலி கூட இல்ல ஒரு லோக்கல் ஏரியா தீப்பிச்சத்திரம் சொன்னா எல்லாருக்கும் தெரியும் அந்த ஏரியால இந்த பயன்தான் அப்புறம் ஜொமேட்டோ ஓட்டுவேன் அப்புறம் கிளாஸ் எடுப்பேன் ஸோ அந்த டான்ஸ் கிளாஸ் எடுப்பேன் அப்புறம் ஜும்பா டீச்சர் வேற ஓன்லி ஆண்டிஸ் எதிர்பார்த்து ரொம்ப நொந்து போயிருக்கேன் நானா அப்ப எதுக்கு எதிர்பார்த்து அப்படியே போலாமே கடைகிட்ட வச்சு அப்படியே போயினே இருக்கலாம் சோ அந்த மாதிரிதான் பட் ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி வந்துருச்சு இது இப்படி வரும் நான் எதிர்பார்க்கல ரொம்ப ரீச் ஆகிட்டேன் சி ஒரு 1000 நான் இங்கே ஃபாலோவர்ஸை மென்ஷன் பண்ணல 1000 ஃபாலோவர்ஸில் இருந்தேன் இப்போ இன்னும் அத்த வாரத்தில் ஒரு 100K வந்துடும் அது திடீர்னு 1 month இங்கே கேக் கட் பண்ணி கட் பண்ணி விட்ருவாங்க எல்லாத்துக்கும் கட் பண்ணுவாங்க இதெல்லாம் சேர்த்தோ கட் பண்ணிடுவாங்க இதெல்லாம் தேவையே இல்லை ஸோ இல்லை இல்லை பண்ணிடலாம் ரேமா அதை அவங்க தான் கேக் வாங்கிருந்தாலும் சொல்லிடுறாங்க 100K அண்ட் அதான் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ இந்த ஃபீல் நல்லா இருக்கு இது அப்படியே இன்னும் போனோம் ஏன்னா இதுதான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு ஹீரோவா வந்து நீங்க இன்டர்வியூ எடுக்கணும் கண்டிப்பா அந்த மாதிரி ரேமா அந்த படத்துல எனக்கு அக்காவா நடிக்கணும் சொல்ல மாட்டேங்கல்ல இன்னும் போனோம் ப்ரோ ஆனா நான் அதையும் எதிர்பார்க்கல எதுக்கு அடிக்குதோ நான் அதை ஹாப்பியா எடுத்துப்பேன் நைஸ் நைஸ் இப்ப ரேமா கிட்ட கேட்டலாம் ரேமாவோட ஜேர்னி என்னதான் நீங்க வந்து டிவியில பண்ணியிருந்தாலும் இன்ஸ்டாகிராம்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு ஜேர்னி இருந்திருக்கும்ல அந்த டிராவல் பத்தி ஜர்னி சோஷியல் சேம் நேட்டிவ் மதுரை சென்னை பேஸ்ட் கிடையாது ஃபேமிலி யாரும் பேக்ரவுண்ட்லேயும் ஆமாம் நானும் மதுரை ஃபேமிலி யாரும் முன்னாடி மீடியா ஃபீல் அப்படி இருந்ததும் இல்லை நானும் எல்லாரும் மாதிரியும் எங்கே நான் 5th படிக்கும்போது ஆடிஷன் டிவியில் ஸ்க்ரோலிங் இருக்குல்ல அதில் வந்து ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ணி ஆடிஷனுக்கு வர சொல்லி 3000 குழந்தைங்கள்லேருந்து நான் தான் ஒரே கிட் ஃப்ரம் சவுத் சைட்லேருந்து இது வந்து நான் 5th படிக்கும்போது இப்போ நெக்ஸ்ட் பசுபதி ப்ரோ கிட்ட நம்ம சீசனோட ஜட்ஜஸ் பத்தி மெயினா கேட்கணும் பாபா பாஸ்கர் அண்ட் ஸ்னேகா மேம் அண்ட் சங்கீதா மேம் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த செட்டுக்குள்ள என்ட்ரானோடனே இவங்க தான் ஜட்ஜஸ் அப்படின்னு தெரிஞ்சோடனே உங்க
ரியாக்ஷன் ஃபஸ்ட்டு சங்கீதா மேம் நேம் சொன்னோன்னே லைட்டாக கொஞ்சம் பயந்தேன், ஏன்னா நான் ஒரு மூணு நாள் இது நான் பார்த்துருக்கேன் அவங்கள்ட்ட. ஆனால் இங்கே டோட்டலாக கொஞ்சம் வேற. ஆனால் சொல்லுவாங்க இந்த இடத்துல குழந்தைக்கு எப்போ இன்ஜெக்ஷன் வலிக்காத மாதிரி பண்ணும், ஸோ அதெல்லாம் அவங்க கொஞ்சம் நல்லாவே சொல்லுவாங்க. ஏன்னா தப்புன்னு ப்ரோ எல்லா இடத்துலையும் சிரிச்சுன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்க மாட்டோம் ப்ரோ, ஒரு இடத்துல சிட்டாக சொன்னால் தான் ஏற்றுக்கும். ஸோ அது சங்கீதா மேம் கிட்டே இருக்குது. ஸ்னேகா மேம், ஸ்னேகா மேம் கொஞ்சம் சிரிச்சுனே க்யூட்டாக சொல்லுவாங்க, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். மாஸ்டர் கலாச்சினு சொல்லுவார், அவ்வளோதான். இதான் உங்கள் மூணு பேருக்குள்ள வச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க்கு, மூணு பேரில் உங்கள் ஃபேவரட் யார்? எனக்கு பாபா பாஸ்கர் மாஸ்டர். ஏன்னா அடுத்து நான் உங்ககிட்ட வரேன். ஏன்னா அவர் வந்து ஒரு ஒன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் என்கிட்ட பேசுவார். அவர் பேச வேண்டிய அவசியமா இல்லை என்கிட்ட, இங்கே வெளில நின்று பேசுவார். ஷூட் முடிஞ்சுனா பண்ணியா ஏய் இது பண்ணா ஜாலியாக அங்கே அங்கே செட்டுக்குள்ளே வந்து நார்மலாக இருப்பார், வெளில வந்து ஜாலியாக நம்ம ஏரியா மாதிரி ஆகிடும். ஸோ அதை நம்மளுக்கு அப்படியே ஒரு ரியாலிட்டி இருக்கும்ட, இதுதான் நம்ம ரியாலிட்டி. சும்மா நம்மள மாதிரி ஒருத்தர் பேசும்போது நம்மளுக்கு பிடிச்சிடும். ஸோ அது இவங்க ரெண்டு பேரையும் எனக்கு பிடிக்கும். பட் எல்லாருக்கும் ஒன்று பிடிக்கும்டா, பிரியாணி அது மாதிரி போது மாஸ்டர் பிரியாணி. அவங்க வந்து கொஞ்சம் நல்ல ஒரு எல்லாத்துலயுமே வந்து சில பேர் தான் ஃபேவரட்டாக இருக்கு. சொன்ன மாதிரி வந்து இவங்க தான் எனக்கு ஃபேவரட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இங்கே அப்படி கிடையாது, மூணு பேருக்கிட்டுமே தனித்தனி விஷயம் இருக்கும். மாஸ்டர் சொன்ன மாதிரி மாஸ்டர்லாம் பசுபதி வந்து எப்படின்னா யாராச்சும் கெஸ்ட் வருவாங்கல்ல, நம்ம பையன் தான் நம்ம பையன் தான் ஆட போகிறோம் அப்படிலாம் சொல்லுவார். அவ்வளோ சப்போர்ட் இருக்கும். பயங்கரமா பேசிட்டாரு. அண்ணாநகர் சென்னை நகர் பதில் தான். என்னடா நம்ம ஏரியா அப்பா என்ன வந்து ஒரு வயசில் நம்ம ஏரியா என்ன, ஐயோ அசிங்கமாக போய் மாஸ்டர் கிட்டே இது மேலே சொல்லுவோம். மாஸ்டர் என்னை பற்றி யாருக்கே நல்ல விதமாக தப்பு தப்பாக சொல்லுங்க, அதிக தான் நல்லா பண்ணுறேன். ஸோ மாஸ்டர் வந்து அப்படி ஒரு சப்போர்ட், எல்லாரையும் செல்லும் குழந்தை ஒரு ரியலாக ஒரு அப்பா ஃபீல் இருக்கும் அவர்கிட்ட. அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஸ்டைல் என்னன்னா அவரோட பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்களே செல்லும் அப்படியா யாராக இருந்தாலும் சரி அவருக்கு செல்லும், நீங்கள் போய் பேசினா கூட வா செல்லும் அப்படின்வாரு. ஸோ அது வந்து பயங்கர பூஸ்டிங்காக இருக்கும். ரெண்டு மணிக்கு ஷூட் போயிட்டு இருக்கோம், எனர்ஜி என்ன எனர்ஜி அவர்கிட்ட, அப்படி ஒரு எனர்ஜி பாம் அவர். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மாஸ்டர் கிட்ட. அண்ட் கம்மிங் டு ஸ்னேகா மேம், அவங்க வந்து திட்டினா கூட இன்னும் திட்டுங்க மேம், இன்னும் திட்டுங்க மேம் அப்படின்னு கேட்குற அழகாக சிரிச்சுட்டே பேசும்போது, அதாவது ஒரு ஒரு ஸ்வீட்டான எக்ஸாக்ட்லி ஒரு பொண்ணே ஒருத்தவங்களை பார்த்து வந்து அட்மயர் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் அவங்க. அவங்க திட்டினா கூட கேட்டுக்கலாம், அப்படி அவ்வளோ க்யூட்டாக அவங்க சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்கும். சங்கீதா மேம் லிட்ரலி ஷீ இஸ் லைக் அ மதர். ஒரு மதர்லி கேரக்டர் எப்படி இருப்பாங்க, தப்புனா அங்கே தப்புன்னு சொல்லுவாங்க, கரெக்டுன்னு பண்ணால் அங்கே பயங்கரமாக தட்டி கொடுத்து பண்ணுவாங்க, அதுதான் சங்கீதா மேம். தப்புனா அதை வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி அங்கே தப்பு பண்ணியிருக்க, நெக்ஸ்ட் டைம் இது பண்ணாத எனக்கு இது பிடிக்கலன்னுவாங்க. கோரியோகிராஃபர்ஸ் பற்றி மெயினாக அவங்கள மென்ஷன் பண்ணி ஆகணும் இந்த கண்டிப்பாக. ஆமாம், ஸோ அவங்கள பற்றி என்னன்னா திட்டவே மாட்டாரு. இவன் எப்படி நம்ம அழகா பேசி இது வேலை வாங்கலாம்னு கரெக்டாக வாங்காரு. இது வரைக்கும் திட்டுந்தோம் இல்லை. இன்னைக்கு காலையில் தான் அதை மைக் எடுத்து மண்டியில் வச்சிடணும்னு சொன்னார் விளையாட்டுக்கு, சும்மா சொல்லணா ஓகேவா. ஸோ சம கோரியோகிராஃபர் அவருக்கு தெரியும் இவனை இப்படி பண்ணால் வேலை வாங்கலாம், அவனை அப்படி பண்ணால் வேலை வாங்கலாம். செம்ம மூலக்கார் பார்த்தா தெரியாது, அவர் பார்த்தா மூலக்கார் மாதிரியே சிம்பிளாக இருப்பார். நீ போவார் அப்படி வேணா அவுட் புட் சரியாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க இது போட்டு அது போட்டு இது போட்டு ஆனால் என்ன ஒன்று கொடுத்துருவாங்க ஆனால் சாப்பிடணும் அந்த மாதிரி அவர். அவ்வளோதானா அண்ணா இது மாதிரி வேலை என்ன சொல்ல தரலாம். லைக் நிறைய கோரியோகிராஃபர்ஸ் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒவ்வொரு கோரியோகிராஃபர்ஸ் கிட்டேயும் சில விஷயம் நம்ம கற்றுப்போம், சில விஷயம் பிடிக்கும். இசை மாஸ்டர் வரும்போது அவன் சொன்னதான், லைக் இது வரைக்கும் நான் சொல்கிறேன் லிட்ரலாக
நிறைய பிரச்சனை போனாலும் இவனை ஒரு இடத்துல கூட விட்டு கொடுத்து பேசினது கிடையாது. எங்கேயுமே யார்கிட்டயுமே என்கிட்ட கூட சப்போர்ட் பண்ணி தான் பேசுவாரு. நான் சில விஷயம் கூட மாஸ்டர் இதை பசுபதி பண்ண வைக்கணும் மாஸ்டர் சொன்னா கூட அவன் பண்ணிடுவான், அப்படிதான் என்கிட்ட பேசுவாரு. அவளோட சப்போர்ட் கோயில் ஆஃபர் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம் நான் ஸ்பெஷலாக இங்கே என்ன மென்ஷன் பண்ணா, ரீசெண்டாக தான் மாஸ்டருக்கு வந்து குழந்தை பிறந்துச்சு. ஆனால் அவங்க ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் அன்னைக்கு அவங்க அட்மிட் ஆகி குழந்தை பிறந்திருக்கப்பறம் நாங்கள் ப்ராக்டிஸில் இருக்கோம். ஆனாலும் அங்கேருந்து பிரேக் எடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்துட்டு போவார், மறுபடியும் வந்து பார்த்துட்டு போவார். அதோட எடுக்கேஷன் அவர் பண்ணுங்கிற, ஏன்னா ஆடு போகிறது நாங்கள், வெளியே பேர் போகிறது பால் பச்சை இல்லை ரேமான் போகும். நம்ம வந்து கோயில் ஆஃபர் இசை நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஸ்டேஜ் மேலே அவர் ஃபேஸ் பெருசாக தெரிய போகிறது கிடையாது. ஆனாலும் அந்த எஃபர்ட் போகிறதா இருக்கட்டும், ஆனால் சம்டைம்ஸ் ரொம்ப நாங்கள் என்னடா பண்ண போகிறோன்னே தெரியாது. போது மக்களுக்கு என்ன வேணும், அவங்க ஒரு சாட்டர்டே நல்லா ஒரு 9:00 உட்காந்து பார்க்கும்போது அவங்க கவலையெல்லாம் மறந்து ஒரு விஷயம் பார்க்குறாங்கன்னா எப்படி அது ரீச் ஆகணும், ஜட்ஜஸ்க்கு எது பிடிக்கும், இவனுக்கு எது வரும், எனக்கு எது வரும்னு சொல்லி அழகா அவர் ஒர்க் அவுட் பண்ணி பண்ணுவாரு. ஒரு 10 minutes சொல்லிட்டு உங்க டைம் நான் வாங்கிட்டு ஒரு 1 hour கிட்ட போயிடுறேன். அது ஆக்சுவலா வந்து இது சார் ரொம்ப பேசுறேன் இல்லை சொல்லணும், ஏன்னா இப்போ இன்டர்வியூ நம்ம வந்து, ஏன்னா எங்களுக்கும் சொன்னது வந்து எல்லாமே 10 minutes இருக்கும் நாங்க, பட் இவ்வளோ தூரம் எங்களாலையும் இருந்து பேச முடியுதுன்னா அதுக்கு மெயின் ரீசன் நீங்களும் கூட, பிகாஸ் நீங்க எங்களுக்குள்ள இந்த நல்ல பாண்ட் இல்லை, இவ்வளோ ஜாலியாக நீங்களும் பேசலைன்னா எங்களாலும் இவ்வளோ நேரம் இன்னும் பேசியிருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களை பசுபதினு சொல்லாமல் பால் பச்சை அப்படின்னு சொல்லி, பால் பச்சைன்னு நானும் இன்ஸ்டாகிராமில் நாளைக்கு நேம் மாற்றலாம் தான், மிஸ்டர் பச்சை, மிஸ்டர் பச்சை, நான் பால், மிஸ்டர் பால், மிஸ்டர் பால், அது மாதிரி கூட அதை கூட போடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் பேரே போயிடுச்சு, அந்த என் பேரே போயிட்டு இந்த பேர் வந்துச்சு, நல்லா தான். நம்ம ஏதாவது வெளியே ஈவென்ட் போனா கூட பால் பிச்சை நான் கேட்டா சொல்லுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. பசுபதிங்கிற பேருங்கிறதே உனக்கு தெரியாம போயிடுச்சு. கொஞ்சம் எபிசோட்ஸ் போனா கூட உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் அவ்வளோ எங்களால் பார்க்க முடியுது. அந்த ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் இருக்கனால தான் நாங்களும் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிஜேடி ஓவரானாலும் சரி, இந்த டிஜேடி ஜேர்னிலையும் சரி, உங்கள் லவ் பசுபதிக்கு நீங்க நிறைய கொடுத்துட்டே இருங்க. அப்படியே தச வீட்டுல வந்து பொண்ணு கேளுங்க. இப்போ என்னடா பிளான்ல இருக்கு நீ? இல்ல வேண்டாம் மக்களே, கேமராமேன் பதறிட்டாரு. நன்றி வணக்கம், நன்றி வணக்கம், கிளம்பலாம். அனைவரும் உங்களை அங்க கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். பாய். பெண்மையின் நம்பிக்கையை உயர்த்தும் பிருத்திவி இன்னவேசன் பருத்தி உள்ளாடைகள். தினசரி உற்சாகத்திற்கு தரம் வசதி கொண்ட பிருத்திவி இன்னவேசை அணிவோம். பிருத்திவி விமென்ஸ் இன்னவியர், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.